நான் உங்களுக்கு போய் சொல்ல சொல்லி நடந்தத பார்த்தத வந்து சாட்சியா சொல்ல சொல்லு. ஹாய் ரகு, ரகுபதி, ஹேவ் an interview. Do you know you're late? But wait, மீட்டிங் அப்பாயின்ட்மென்ட் இடையில ஏதாவது கேப் கிடைக்குதான்னு பாக்குறேன். குற்றம் சாட்டப்பட்ட அசோக நாங்க தகாத வார்த்தைகளை பேசி இந்த கொடிய செயலை செஞ்சிருக்காங்க. குற்றவாளி அசோகனுக்கு குறைந்தபட்ச 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மேலும் பிறபடிகளும் வழங்குமாறு நீதிபதியை கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் துரை, இன்டர்வியூக்கு வந்திருக்கிற ரகுபதி. எதுக்கு இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க கிளம்பலாம். தி டைம் இஸ் ஓவர். ஆப்ஜெக்ஷன் யுவர் ஹானர். சாட்சி இல்லாத இந்த வாதம் குற்றம் செய்யப்பட்ட அசோகனுடைய கொடிய செயல்களுக்கு காரணமா இருக்க முடியாது. ஆனா இப்ப ஒரு முக்கியமான சாட்சி இருக்கும்போது நான் அதை சொல்லிதான். இத ஐ ஹவ் காட் எ கேஸ் ஃபார் யூ. நாளைக்கு கிளைண்ட் மீட் பண்றோம். மத்த டீடைல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன். அங்கிள் எப்படி இருக்கீங்க? இருக்க ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கேஸ் நீங்க யாரு? இங்க என்ன பண்றீங்க? சாரி சார், இன்டர்வியூக்கு வந்தேன். துரை இன்டர்வியூ பண்ணிட்டார்ல? யூ ஜாயினிங் அஸ் வெல்? அன்ஃபோர்ச்சுனேட்லி இல்ல, இன்டர்வியூவும் நடக்கல, வேலையும் கிடைக்கல. சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் வீட்டில் தான் இருந்தேன். சத்தம் கேட்டு கதவு வழியாக என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தேன். அந்த ஆள் என் பக்கத்து வீட்டுக்காரரை மிரட்டிட்டு இருந்தார். என் பக்கத்து வீட்டுக்காரரோட மனைவி கதவு திறந்து அவரை சீக்கிரமாக உள்ளே போக சொன்னாங்க. ஆனால் அந்த ஆள் வழியை மறைச்சு அவரை போக விடலை. வாக்குவாதம் முத்தி ரெண்டு பேரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் திடீர்னு என் பக்கத்து வீட்டுக்காரர் அவரை பலமா தள்ளி விட்டார். அவர் கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம போயிட்டாரு. ஆப்ஜெக்ஷன் யுவர் ஹானர், இதுல எந்த புதிய தகவலும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நடந்ததை தான் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யுவர் ஹானர், நான் இன்னும் முடிக்கல. ஆப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். Proceed. கீழே விழுந்த அந்த ஆளை பாதிக்கப்பட்டவரை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா? ஆமா. எப்ப? இதுக்கு முன்னாடி 2 முறை என் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்கு முன்னாடி கத்திட்டு இருந்தாரு. அப்ப நான் பார்த்தேன். வேற என்னெல்லாம் பாத்தீங்க? எப்படி எல்லாம் கத்துனாரு, என்னெல்லாம் சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? ரொம்ப ஆவேசமா பணத்தை திருப்பி கேட்டு கத்துனாரு, கதவை எத்தினாரு, கேட்டை திறக்க சொன்னாரு, கையில் ஒரு கத்தியும் வச்சிருந்தாரு, கொன்னுடுவேன்னு கூட மிரட்டினாரு. அதுக்கு உங்க நெய்பர்ஸ் அவருடைய ஃபேமிலி எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? என் நெய்பர் அவரை திரும்பி போக சொல்லி கத்துனாரு. அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க. நேபர்ஸ் நாங்களே கொஞ்சம் பயந்துட்டோம். தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். உங்க பக்கத்து வீட்டுல இவ்வளவு நடந்திருக்கு, உதவி செய்ய போல சரி, போலீஸ் ஏன் கூப்பிடல? நமக்கு ஏன் வம்புன்னு தான், காசு பிரச்சனை தான்னு தெரியும். இதுக்கு முன்னாடி என் பக்கத்து வீட்டுக்காரர் என்கிட்டயே பல முறை காசு கேட்டிருக்காரு. அதான் இதில் தலையிட எனக்கு பிடிக்கல. அப்போ இங்கே எதுக்கு தலையிட வந்தீங்க? ஐ மீன் சாட்சி சொல்ல வந்தீங்க? ஆப்ஜெக்ஷன் யுவர் ஹானர், தேவையில்லாத கேள்வி. சஸ்டெயின்ட். டிபிபி. தேங்க்யூ யுவர் ஹானர். சரி, கத்தி பார்த்தேன்னு சொன்னீங்க, எவ்வளோ பெரிய கத்தி, எந்த மாதிரியான கத்தி?
நீட்ட பிளேட் கத்தி கிச்சன் நைஃப் மாதிரி நல்லா பெருசா இருந்தது. உங்க நேபர் அந்த ஆளை தள்ளி விடும் போது அந்த ஆளோட கையில கத்தி இருந்துச்சா நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல, சரியா தெரியல. அப்படின்னா கையில கத்தி இல்ல அப்படிதானே? ஆமா, கத்தி இல்ல. That's all your honor. யோனா, தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த தண்டனை அந்த தப்புக்கு உரியதா இருக்கணும். சட்டவிரோத கடன், அதனால துன்புறுத்தல், மனைவி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வீடு தேடி வந்து துன்புறுத்தல், வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு வழிமறித்தல். யாரா இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும். வாக்குவாதம் அத்துமீறி கைகலப்பானது. அந்த அன்னைக்கு அசோகன் நினைச்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தன் வீட்டுக்குள்ள போய் கதவை தாளிடணும், தன்னை காப்பாற்றணும், தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு. அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வு மாதிரி ஏற்கனவே இருமுறை நடந்திருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம், அப்பெல்லாம் அசோகன் வீட்டுக்குள்ள இருந்தாரு, பூட்டிய கேட்டுக்கு பின்னால. இந்த முறை வெளியே மாட்டிக்கிட்டாரு. முன்பு சம்பவம் நடந்த இருமுறையும் அசோகன் கத்தியால மிரட்டப்பட்டிருக்காரு, கொன்னுடுவன் கூட மிரட்டியிருக்காரு ராமு. இந்த முறை சண்டை நடக்கும் போது எந்த நேரத்திலயும் ராமு கத்தி எடுத்துருவாருங்கிற எண்ணம் அசோகன் மனசுல ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அதனாலதான் சம்பவம் நடந்த அந்த அன்னைக்கு ராமு கத்தி வச்சிருந்ததா போலீஸ்க்கு வாக்குமூலம் கூட கொடுத்திருந்திருக்காரு. தன்னை பாதுகாத்து கொள்ள ராமுவை பலமா தள்ளிட்டு வீட்டுக்குள்ள ஓடலாமனு தான் முயற்சி செஞ்சிருக்காரு. ராமுவை காயப்படுத்தணும், அதுவும் தானா முன் வந்து உடல் அளவுல படுகாயம் விளைவிக்கணுங்கிற எண்ணம் அசோகனுக்கு இல்ல. தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக, சுய தற்காப்புக்காக மட்டும்தான் என்னோட கிளைன் அசோகன் அப்படி செஞ்சிருக்காரு. தட்ஸ் ஆல் யூ. Well done to the both of you. Shalini, romba nallave pesinga. Avara convince panni alichittu vandinga. Ungala dhaan nandri solren. Yes, we didn't expect it at all. Inna Shalini, idhu pudusa irukku. Kadaisi nimishathil oru saatchi, pudhu witness. Engalukku aarambathile solli irundhirukkalame. PTC la kuda you didn't mention. Appadi solli irundha lighter charges namba offer panni irundhirpome. Sorry Bala, na idhu venumni seiyala. Ellathiyum paatha avara saatchi solla solli convince padai engalukku konja nera theva pattuchu. அவர் வருவாருன்னு நான் கூட எதிர்பார்க்கல. பட் வி ட்ரைட் அவர் பெஸ்ட். ஷூர், நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே பாடுபடுறோம். நமக்கு இடையில சில பேருக்கு மட்டும்தான் அது புரியும். அதான் கேட்டேன். எனிமே, வி ஹாப்பி டு ரிடியூஸ் சார்ஜஸ். டேக்கே ஷாலினி, பை காய்ஸ். பை. அந்த சாட்சி மட்டும் வராம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? வேற ஏதாவது சொல்லியிருக்கணும். இதுதான் உங்கள் டேபிள். ஃபைல்ஸ், பென், ஸ்டேஷ்னரி எல்லாம் அந்த கபட் த்ரீல இருக்குது. பட் நீங்கள் எது எடுத்தாலும் இன்வென்ட்ரியில் சைன் பண்ணிவிடுங்க. அப்புறம் பென்ட்ரிஸ் அரவுண்ட் த கார்னர். காஃபி, டீ, மைலோ, பிஸ்கெட்ஸ், வாட்டர், ஹெல்ப் யுவர் செல்ஃப். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியணும்னா டயல் 0 ஆர் யூ கேன் லுக் ஃபார் மீ இன் த ரிசப்ஷன். அப்புறம் மிஸ்டர் ராஜாவோட ரூம் இங்கே இருக்குது. மிஸ்டர் துரையோட ரூம் இஸ் அக்ராஸ் அ காரிடோர். இது வந்து உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் இமெயில் அட்ரஸ். நேம் கார்டு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்துடும். அப்புறம் இங்கே புதுசாக வரவங்களுக்கு ஒரு படி அசைன் பண்ணுவாங்க. அவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க.
client? That's Raghu, right? Yep. Enga na pandra? Na tha nathi avana pogu solrana. Valik eduttaangla? Yaar? Enna solra ants? Yaar? Avana interview pannaadhu thevalen solra na tha avana anupi vechen. Appa vera yaar? Rajava. जब आएंगे ऑफिस लगा है इरकर दुरे उनका क्लाइंट मिस्टर इस्मत मोदले वंदे डरे मीटिंग रूम में बैठ पनी इरकर इंगे पप वंदे इंगन सोलेर के அதா தொந்தரவு பண்ண வெளியிட்டேன் நேத்து ராத்திரி வேலை நிறைய ஒரு சப்மிஷன் முடிக்க வேண்டி இருந்துச்சு கார்ட்க்கு சப்மிட் பண்ண அதா லேட் ஆயிடுச்சு அப்போ நீங்க அசன் தூங்கிட்டு இருந்தீங்கமா அதா உங்களுக்கு ஏற்பல மா நேத்து ராத்திரி நான் எந்த டேட்டிங்கும் போல ஆபீஸ்ல தான் இருந்தேன் நிறைய வேலை இருக்கு தெரியுமா சப்மிஷன்ஸ் ப்ளீடிங்ஸ் நோ இன்னைக்கு ராத்திரி ஃப்ரீ இல்ல வேலை இருக்கு நாளைக்கும் ஃப்ரீல வேலை இருக்கு சனி ஞாயிறு ஆபீஸ் காரணமா அடுத்த வாரம் முக்கியமான கார்ட் ஹியரிங் இருக்கு மா நம்ம அப்புறமா பேசலாமா இப்போ நான் மீட்டிங்க்கு போறோம் நீ கொஞ்சம் ஃபோன் ஏக்றியா ஓகே பை பை அந்த இடத்துல யூத் அண்ட் சைன் ஒண்ணுமே இல்ல அதனால தான் நானும் தைரியமா தாண்டேன் ரெண்டு பக்கமும் பார்த்து தான் நான் தாண்டினேன் ஆனால் எங்கேருந்து அந்த வண்டி வந்துச்சுன்னு தெரியல திண்டு வந்து என்னை இடிச்சுட்டு நான் பறந்துட்டேன் என்னால் ஏஞ்சிருக்க கூட முடியல அப்புறம் தான் இடித்து அந்த டாக்ஸி டிரைவர் உடனே இறங்கி எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணார் சாரி சொல்லிட்டு என் மெடிக்கல் பில்லாக கவர் பண்ணுறாருன்னு சொன்னார் சார் நானும் சரின்னு சொல்லிட்டு ஏன் நீ போய் காலுக்கு கட்டெல்லாம் போட்டு வீட்டுக்கு போயிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என் அங்கிள் மோசமாக உடஞ்சிருக்குன்னு இதை பாருங்கள் சார் நான் ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர் நிறைய டிவி ஷோஸ்க்கு பேக்ரவுண்ட் டான்ஸாக ஆடியிருக்கேன் ஏன் இவெண்ட்ஸ் கூட ஆடியிருக்கேன் ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியல அதனால தான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் போய் கன்சல்ட் பண்ண போனேன் அவர் என்னன்னா இனிமேல் என்னால் ஆட முடியாமல் கூட போடலான்னு சொன்னார் அதனால தான் அந்த டாக்ஸி டிரைவர் ஷூ பண்ணி நிறைய பணம் வாங்கலான்னு மெடிக்கல் பில்லை கட்டினா மட்டும் போதுமா சார் நீங்களே சொல்லுங்கள் இன்டர்நெட்டில் நிறைய ஃபாரமை படித்தேன் இந்த மாதிரி கேஸ்க்கு தான் நீங்கள் தான் ஸ்பெஷலிஸ்டா அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் இஸ்மத் உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை முதலே பார்த்தேன் அவ்வளவு சீரியஸாக எதுவுமே தெரியலையே என் வழி என்னைக்கு தானே தெரியும் சார் காலு கீழே கூட வைக்க முடியல சரி அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு ரொம்ப கிளைம் பண்ண முடியாது முடியாமல் தான் இதெல்லாம் வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன் சார் சார் என்னால் ஒழுங்காக நடக்கக்கூட முடியல ப்ளீஸ் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் நீங்கள் அப்படி உண்மையாகவே ஷூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு சில டாக்டர்ஸ் தெரியும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் போய் பாருங்கள் தே ஒன் நோ வாட் டு டு ஷூர் ஷூர் சார் நான் போய் பார்க்குறேன் நோ ப்ராப்ளம் எனவே என்னுடைய கோர்ஸ் எஸ்டிமேட்டட் ஃபீ ம் கேன் சார் நோ வரிஸ் கேன் யா சார் போன் ஸ்பெஷலிஸ்ட் ஆ கேன் சார் ஓகே கேன் இஸ்மத் ஹாய் இஸ்மத் ஹலோ கீதா உங்களோட கேஸ் இவங்க தான் பார்த்துக்குவாங்க ஆ கீதா இஸ் கோயிங் ஃபார் அ செகண்ட் ஒப்பீனியன் ஆன் இஸ் இன்ஜுரிஸ் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் வந்த உடனே ஆக வேண்டியதை பாருங்க ம் ஓகே சார்
இந்த கேஸ் எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ ப்ளீஸ் முடிச்சு கொடுங்க. Because I'm the sole breadwinner of the family. வீட்ல வயசான அம்மா வேற இருக்காங்க. யா கண்டிப்பா. கேஸ் அது பார்த்து பார்த்து. Thanks. Sure. Thanks. Hi. நான் டிவி ஷோஸ்லலாம் நிறைய ஆடி இருக்கேன். Basically I'm a professional dancer. டிவியில் கூட என்ன பார்த்துருப்பீங்களே? நீங்கள் கூட டிவி ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கீங்க. டான்ஸ் ஆடுவீங்களா? இது உங்கள் வாலண்டியர் ஆக்ட் காப்பி. இதில் உங்கள் பர்டிகுலர்ஸ் ஃபில்அப் பண்ணி சைன் பண்ணிடுங்க. உங்கள் ஐசி கொண்டு வந்திருந்தீங்களா? சைன் பண்ண முடியுமா? சைன்லாம் பண்ண முடியும். காலில் தானே அடி. உங்கள் டாக்டர் கன்சல்டேஷன் முடிஞ்ச உடனே டாக்டர் கொடுக்குற மெடிக்கல் ரிப்போர்ட்டை எங்ககிட்ட அப்டேட் பண்ணிருங்க. அதை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன பாய் ஃப்ரெண்டா? சொல்லவே இல்லையே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான்சி. என் அம்மா எனக்கு பார்த்து அடுத்த வரேன். டேட்க்கு போகணுமா? எங்கிருந்தா அவங்களுக்கு எத்தனை ப்ரொஃபைல்ஸ் கிடைக்குதோ தெரியல. டாக்டர், லாயர், டீச்சர், இன்ஜினியர்னு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. கீதாவுக்கு கல்யாணத்து மேலே நம்பிக்கை இல்லையோ? தெரியலையே நான்சி, பழக்கம் இல்லையே. அதெல்லாம் பண்ணி பார்த்து அனுபவிச்சா தானே தெரியும் பண்ணலாமா வேணாமான்னு. ஆ எஸ், தேங்க்யூ. அதை நான் உன்ட்ட பேசணும். ராஜா, நான் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பின பையனை எதுக்கு மறுபடியும் வேலையில் சேர்த்து? தாமதமாக வந்தா தானே அவனை இன்டர்வியூ பண்ணாமல் அனுப்பினேன். தகுதி இல்லாமல் இல்லை இல்லையா? நேரத்தோட வர்றது ஒரு தகுதி தான் ராஜா. கமோன் துரை, ரகுபதிக்கு தொழில் தெரிஞ்சிருக்கு, இப்போ நமக்கு ஆளுங்க தேவை, அதனால வேலைக்கு எடுத்தேன். அப்போ என் முடிவுக்கு மரியாதை இல்லை. ரைட் ராஜா, ஹி ஹேட் எ கிரிமினல் பேக்ரவுண்ட். நான் ஆரம்பத்திலே வேணான்னு சொன்னேன், நீ தான் வேணும்னு இன்சிஸ்ட் பண்ண. சரி, நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் எல்லாத்துலேயும் பப்ளிசிட்டிக்கு வாய்ப்பு இருந்துச்சு, அதனால தான் இன்டர்வியூக்கு வர சொன்னோம். ஆனால் முத நாளே லேட்டாக வர்றான். அவன் கடந்த காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது அப்படி ஒரு கடந்த காலம் இருந்தும் அவன் இப்போ ஒரு வக்கீலாயிருக்கான். தாமதமாக வந்தால் என்ன? தகுதி இருக்கு இல்லையா? தகுதி இல்லாத ஒருத்தனையாக நீனும் நானும் தேர்ந்தெடுத்து இங்கே வர சொன்னோம். I think we should freeze hiring. நம்ம ஃபார்முடைய ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு தெரியுமா? தொடர்ந்து நான் தான் கிளைண்ட்ஸை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நீயும் உன் டீமும் டூ மச் ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ரோபோனோ கேசஸ். அங்கே உதவி பண்ணுறேன், இங்கே உதவி பண்ணுறேன், அவனுக்கு உதவி பண்ணுறேன், இவனுக்கு உதவி பண்ணுறேன். எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? ராஜா என் டீம் கோர்ட் வெளிய கேஸ் தேடி பொறுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாப் எம்பாரசிங் தி ஃபர்ம் ராஜா. எப்படி தான் பெரிய பெரிய கிளையண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்மள தேடி வர போறாங்க? துரை,
இப்போதைக்கு என் டீம் பண்ற கேसेस அதிக பண கொண்டு வராம இருக்கலாம். ஆனா நாங்க இத்தனை நாளா வெற்றிகரமா பண்ண கேஸ் பத்திரிக்கையில வந்தப்ப நீ தான் முன்ன படம் எடுத்துக்கிட்ட. இங்க பாரு துரை, கோர்ட்ல உதவி கிடைக்காது. யாராவது கைட் பண்ண மாட்டாங்க. தவிக்கிற கிளையன்ட்ஸ்க்கு தான் உதவி செய்யறோம். இதுல எந்த அவமானம் இருக்கிறதா எனக்கு தெரியல. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை ராஜா. ரகுபதிய என்னுடைய டீம்ல நான் சேர்த்துக்க போறதில்ல. அந்த கவலை உனக்கு வேண்டாம். என்ன ரகுபதிய ஏற்கனவே நான் என் டீம்ல சேர்த்துக்கிட்டேன். சொல்லுங்க யாரை பார்க்கணும்? அதான் மிஸ்டர் துரை ராஜ் இருக்கறா. இன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் இருக்கா? என்கிட்ட அவர் எதுவுமே சொல்லலையே. His schedule is very packed today. இத பாருங்க. நான் துரை ராஜ் உடனே பார்க்கறேன். அப்பாயின்ட்மென்ட் எதுவும் இல்ல. ஆனா நான் உடனடியா பார்க்கணும். போய் சொல்லுங்க பஸ்பூதி வந்து.